हेलो फ्रेंड्स वेलकम टू स्पाइसी फूड लवर इनकी नम्बर चेनल रोमे सवान चपाती की पूरी की सापकूर वेज वैट गुरुमा रेस्टारेंट स्टाइल से नम्बर होटल पड़ोना नम्बर चपाती की सैडिशा को रोमे टेस्टा वांग गुरुमा से स्टवान पड़े कड़ा वचिक्ल और अब ग्राम अल्व के सेतकल कड़ल सेटे सूडा सूडानद प्रिंजी इले सेतकल और पट सेतकल अतः अरे स्पून अल्वक जीरकम सेतकल जीरकम पुरी वंगय सेतकल रेव नील वाक कट पड़े आनियन सेतु इतकू इंजी पूंड पेस्ट अरे स्पून सेतकल सेटे वंगयत इंजी पूंड पेस्ट ना वदक विटकल और मूणु निम्सम ना वद कलर मारी वर्द पारेंगे इंदलव कलर मार वद नम्ब वजबल सेतकल रे कैरट कुटी कुटिया कट पड़े कट पैरट सेतकल अतः बीन पाती पदल कट पड़े इं सेकल अतर कप्वर फ्रेशान पच पटाणी सेतकल अत रे उ कट पड़ी कट पे सेतकल सेत कायदांग इलामें नम्ब वदकल मेव कल इतम पाती ना चपाती सैडिशा तरह रेस्टारेंटल अंत टेस्ट पाती रोमे क्रीमिया टेस्टा अवेल सूपर वो नहीं मेतड से पाती ना कायी एलिए मिधान तीय वदांग रोम कलर मारकूड़ा रे निषं वद काय वदंगनதுக்கு अरे स्पून मुका स्पून अल्व उप सेतकल उप सेटे ना और कल इय को वदंगनதுக்கு तनी से और अंज निम्सम वेग वो काय पांग और अब पर्संट अल्वक ना वद आना कायो नारल इम्लर अल्वक तनी सेतकल ஒண்ணுல இருந்து 1 டம்ளர் அளவு சரியா இருக்குங்க ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது தண்ணி சேர்த்துட்டு இது கொதிக்கட்டும் அப்படியே மீது மிதமான தீயில வேக விட்டுருங்க அடுத்து நம்ம குருமாவுக்கு மசாலா அரைச்சுக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதிலே துருவுன தேங்காய் ஒரு முடி அளவு சேர்த்துக்கலாங்க ஃப்ரெஷான தேங்காய் சேர்த்துட்டு அடுத்து தான் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சமளக மூணு எடுத்துக்கங்க ரொம்ப காரமா இருக்க கூடாது குருமா அதனால தான் பொட்டு கடலை பாத்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் 1/2 ஸ்பூன் பொட்டு கடலை சேர்த்துட்டு அடுத்து முந்திரி பருப்பு பாத்தீங்கன்னா ஒரு 10 போல சேர்த்திருக்கேன் அடுத்து தான் பட்டை ஒரு 2 ல இருந்து 3 துண்டு சேர்த்துட்டு ஏலக்காய் 3 இது கூடவே சேர்த்துட்டு சோம்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அடுத்து தான் கசகசா பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் தண்ணில ஊற வச்சிருக்கேன் இந்த கசகசாவையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே முக்கியமான பொருளுங்க இது எல்லாத்தையும் நீங்க சேர்த்தா தான் அந்த ஹோட்டல் ஸ்டைல்ல நமக்கு அந்த குருமா பெர்ஃபெக்ட்டா வரும் இது நம்ம நல்லா தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு நைஸ் பேஸ்டா அரைச்சிரலாம் பாருங்க பியூர் ஒயிட்டா சூப்பரா இருக்கு பாருங்க நம்ம மசாலா இது போல நல்லா நைஸா இருக்கணும்ங்க மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வேக வச்ச காய் வெந்துச்சான்னு பார்த்தறலாம் பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்கு और अंज निम्सम कोटाची एल सीक्रम वेगकूडांग अब इरे वसा सेतकल तेजा विद सेको सेटे अंजम अर ग्लास्ल तर सेटे मिक्सि जारे अलसिटे नम्बर सेतकल अवलोदांग तुम सेक ना कल विटकल उप और चक पड़को पत्लना इनको सेतकल सेटे इंब இந்த மசாலாவை சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் போல நல்லா கொதிக்க விட்டறலாம் அப்பதான் மசாலாவும் வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா mix ஆகும் கொஞ்சம் போல கறிவேப்பிலை தூவிட்டு கொதிக்கட்டும் பாருங்க ஒரு 3 நிமிஷம் போல கொதிச்சிருக்கு இப்போவே நமக்கு நல்லா அந்த கிரீமியா வர ஆரம்பிக்குது பாருங்க இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல சிம்ல வச்சிட்டு கொதிக்க விடுங்க அப்பதான் நமக்கு அந்த फ्लेவர் காயிலல நல்லா இறங்கும் மசாலாவோட फ्लेவர் கொதிக்கட்டும் பாருங்க கரெக்ட்டா ஒரு 5 நிமிஷம் போல கொதிச்சிருச்சிங்க पाकोदे अंत फ्लेवर नाला नम्बर
சூப்பரான வெஜ் ஒயிட் குருமா பக்காவாக ரெடி ஆகிடுச்சிங்க. பூரிக்கும் சப்பாத்திக்கெல்லாம் சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வெஜ் ஒயிட் குருமா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க.